நான் வந்து மறுபடியும் பழைய ரோஹித் சர்மாவை மாற போகிறேன், அதாவது 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தனோ அதே மாதிரி மாற போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டியிலேருந்து சொல்லியிருக்காரு. சிவங்க அதை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது இந்த வருஷம் நடக்க போகிற வேர்ல்டு கப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தாங்க நடக்க போகுது. அது மட்டும் இல்லைங்க, இதுக்கப்புறம் நம்ம இந்திய டீமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிறசாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குங்க. அதாவது இந்த வருஷம் வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் இருக்காங்க நம்ம இந்தியன் டீம். ஏன் அப்படின்னா இந்த வருஷம் வேர்ல்டு கப் வந்து நம்ம இந்தியாவில் தாங்க நடக்க போகுது, அதனால ஹோம்ங்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரசிகர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அதுக்கு முன்னாடி முக்கியமான சீரியஸான ஆசிய கப்பார் நடக்க போகுது. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் டீம் கேப்டன் ரோஹித் சர்மா தாங்க பார்த்தீங்கன்னா அதுலேயும் கேப்டன்சி வந்து பண்ண போகிறாரு. அதனால தொடர்ந்து ரெண்டு பெரிய தொடர்களில் வந்து கேப்டன்சி பதவி வந்து ஏற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய தொடர்களில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராஃபி வின் பண்ணுறது அவ்வளோ சுலபம் கிடையாதுங்க, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். அதுலேயும் பாகிஸ்தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வேற இருக்காங்க. ஸோ இதை பற்றி தாங்க நம்ம ரோஹித் சர்மாவும் சொல்லியிருக்காரு. அதாவது 2019 நான் எப்படி கிரிக்கெட் ஆடணும் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் ஆட போகிறேன். அதாவது 2019 நான் வந்து எதுக்குமே பயப்படாமல் ரன்ஸ் வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணேன், அதே மாதிரி இந்த வருஷமும் ஆடி என் டீமுக்காக நான் வந்து உழைக்க போகிறேன். இப்போ வந்து ஆசிய கப் மற்றும் வேர்ல்டு கப் ரெண்டுமே வரப்போகுது, இந்த ரெண்டுலேயுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்து என் டீமுக்கு வந்து ட்ராஃபி வந்து நான் வாங்கி கொடுப்பேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து எஃபர்ட்டை போட்டு இந்த வேர்ல்டு கப் வந்து இந்தியன் டீமுக்கு வந்து நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதாவது 2019 வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியன் டீமில் ரோஹித் சர்மா தாங்க அதிக ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, அது மட்டும் இல்லை 5 செஞ்சுரியும் அடிச்சிருந்தாரு. ஸோ என்னதான் அவர் அப்போ கேப்டன் இல்லை அப்படின்னாலுமே நம்ம இந்தியன் டீமுக்காக ரன்ஸ் ஸ்கோர் பண்ணதில் லீடிங் ரன் ஸ்கோராக இருக்கிறது நம்ம ரோஹித் சர்மா தாங்க. இப்போ வந்து நம்ம ரோஹித் சர்மாவே சொல்லியிருக்காருங்க, நான் வந்து 2019 கிரிக்கெட் ஆடின மாதிரி தான் இந்த வருஷமும் ஆட போகிறேன், என் டீமுக்காக கண்டிப்பாக ட்ராஃபி வின் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம ரோஹித் சர்மாவே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறதை பார்க்கும்போது நம்ம இந்தியன் டீமுக்கு கண்டிப்பாக இந்த வேர்ல்டு கப் வந்து கிடைக்க உண்டான அதிக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க தெரியுது. நம்ம எம்எஸ் தோனிக்கு அப்புறம் எந்த ஒரு கேப்டனும் நம்ம இந்தியன் டீமுக்கு வந்து வேர்ல்டு கப் வந்து வாங்கி கொடுக்கல, அதுக்கப்புறம் விராட் கோலி வந்தார், இப்போ வந்து ரோஹித் சர்மா இருக்காரு. நம்ம ரோஹித் சர்மா மட்டும் இந்த வேர்ல்டு கப் வந்து வாங்கி கொடுத்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் அவரோட பேர் வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்க கூட வாய்ப்பு இருக்குங்க. சரி ஓகே, இந்த வேர்ல்டு கப்பை நம்ம ரோஹித் சர்மா இந்தியன் டீமுக்கு வாங்கி கொடுப்பாரா மாட்டாரா அப்படின்னு சொல்லி உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.